இது என்னண்ணா டாபர்மேன் டாபர்மேன்ல பாத்தீங்கன்னா பெட் குவாலிட்டி உங்களுக்கு பெட் குவாலிட்டி நாய்க்கு வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் பழைய சோற போட்டாலும் சாப்பிட்டு போடுவோம். உங்களுக்கு என்ன ஃபுட் இதுதான் போடணும் இதுதான் எந்த இதுமே கிடையாது. எதை போட்டாங்க ரெண்டு நாள் வெளியூர் போய் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாம படுத்துவோம் உங்களுக்கு. அதான் நம்ம இந்தியன் பிரீடு, நம்ம இந்தியன் பிரீடு காண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இந்தியன் பிரீடு மோஸ்ட்லி தமிழ்நாட்டு பிரீடு தான். ஓ ராஜபாளையம் கோம்பை சிபி பாறை. ஓகே, உங்களுக்கு இதை எது வேணும்னாலும் எனக்கு டைம் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பர் வந்து 9585775245. ஓகே, இது என்னண்ணா டாபர்மேன்ண்ணா? டாபர்மேன்லேயே பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டி உங்களுக்கு. பெட் குவாலிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் ப்ரீடுக்கும். நார்மல் ஒயரம் கொஞ்சம் கம்மியாக வந்தது வந்தது. வெளியெலாம் வாங்கினா எனக்கு 13,000 ₹14,000 வரப்பாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீன் பப்பி ரெண்டுமே 6 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓ 6,000 6,000 ரூபாய்க்கு ஃபீமேல் ரெண்டு மேல் மேல் 6,000 ரூபாய். இதில் வந்து மேல் தான் வந்தது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் வந்து பெட் குவாலிட்டி. அதாவது பெட் குவாலிட்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்காம நாய் ஆசைக்கு வளர்க்கணும் அளவுக்கு வளர்க்கணும் நம்மளால பார்த்து வேற வேற கொடுத்து வாங்க முடியாது. அப்படிங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டாக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படி அதே சொல்லி சேம் குவாலிட்டி தான் அதுவே சொல்லுங்க. 2,000 ₹3,000 வரும். இதில் லேபும் ஒரு கண்ட்ரி வீட்லேயே வந்து அவங்க வீட்லேயே வந்து ஒன்றும் அதாவது எல்லாரும் வாங்கணுமே மேட்ச் பண்ணி சுற்றி எடுக்கணுங்கிற பர்பஸ்க்கு வாங்க மாட்டாங்க. நாய் வந்து காவலுக்கு வளர்க்கணும் அழகு வளர்க்கும். அது வந்து நம்ம அறியாமல் வெளியே போகிறதுனால சில சம் கண்ட்ரி டாக்ஸோட உங்களுக்கு இதாகிடுவாங்க சார்ஜிங் ஆகிறதுனால அந்த மாதிரி வரக்கூடிய நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து ஃபார்ம் வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வயலூர் வீடு திருச்சி வயலூர். நாங்கள் எது வேணாலும் ஃபார்ம் எங்கள்கிட்ட இல்லாத பொருளும் உங்களுக்கு எது வேணாலும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9585775245. என்ன சொல்லுவாங்க நியூசிலாந்து நியூசிலாந்து ஒயிட்டுக்கு வந்து ரெட்டை சொல்லுவாங்க. அந்த நாட்டு முயல் இதனால அந்த ரைட் ஐ வந்து ரெட்டை ஆகும் உங்களுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் வந்து பிளாக் ஜெயிண்ட் ஐ வந்து பிளாக்காக வரும். ஒயிட் ஜெயிண்ட் ஐ வந்து பிளாக்காக வரும் உங்களுக்கு.
மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்குமா, ஊசி எதுவும் போடணுமா? இல்லை இதுக்கு வரக்கூடிய ரெண்டே வியாதி, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து வரும் தான் அவசியம் கிடையாது, நம்ம வச்சுக்கிற பொறுத்து இருக்கு. ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப பழுத்த இலைகளை திங்கும் போது அது கழிச்சல், அதாவது டயரியான்னு சொல்லுவாங்க, அந்த டயரியா உருவாகும். அது ரெண்டையும் பண்ணால் நம்ம மெடிசன் எதுவுமே தேவையில்ல. முயல் வளர்க்கும் போது ஒரு அடி அரடி கூண்டை மேலே தூக்கி வச்சு அடியில் வலையில் போட்டு கீழே யூரினோ மோசனோ நம்ம பாத்ரூம் போகிறோம் கீழே போவோம், அதுகளுக்கு அது கிடையாது, அதுலேயே அது பேரணும். அதுதான் ஆண்டனுக்கு அஞ்சு அறிவோம், நமக்கு ஆறாவது அறிவு, அந்த சிக்ஸ்த் சென்ஸுங்கிற காமன் சென்ஸ் யோசிக்கக்கூடிய தன்மை அதுகளுக்கு அது கிடையாது. இதில் நம்ம நிற்கிறமே படுக்கிறமேன்னு அதுக்காண்டி படைக்கப்பட்டதான் அஞ்சறிவு வியாதிகள், அஞ்சறிவு பிராணிகள். இது என்னன்னா, அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த யூரின் மோசன் கீழே போயிடும், அதனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணலாம். அவங்களுக்கு மற்றபடி பழுத்த இலைகள், இலைகள் போடும் போது வெஜிடபிள்ஸ் எழுவும் போது பழுத்தது வந்து செல்லதுக்கு நமக்கு டயரியா ஃபார்ம் ஆயிடும். பச்சை இலைகளை போட்டு அதை தின்னு முடிச்சோடனே அதை எடுத்தோம். பொம்மரேனியன் இது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய நாய்கள் தான். உங்களுக்கு பொம்மரேனியன் அதாவது ரொம்ப சொல்லணும்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான நாய், தாய் பிரெண்ட் சொல்றது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல புஷ்கோட். இதுலயே பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி இருக்கு, மினியேச்சர் பொம்மரேனியன் இருக்கு, புஷ்கோட் வெரைட்டி இருக்கு. அதாவது முடிக்கடி உதரக்கூடாது, நாய் நம்ம வளர்த்தாவோம் முடி உதரக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சுதான் வளர்க்கணும்ங்கிற ஒரு கட்டுப்பாடு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி மினியேச்சர் இதுலயே முடி கொஞ்சம் கம்மியா உள்ளதை ஃபேவர் பண்ணுவோம். அதனால இது கம்மியா இருக்கு, அதனால இந்த மினியேச்சர் கொஞ்சம் முடி ஆனா பொம்மரேனியன் தான். அது மற்றபடி இது ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. இது முடி வளருமா இல்ல அவ்வளவு இது இல்ல, ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு, நல்ல க்ரோத் உள்ளது அங்க இருக்கு, அந்த க்ரோத் உள்ளது அங்கே பாருங்க, அங்க இருக்கும் அந்த முடியை வந்து இருக்கும். இல்ல முடி உதரும் அந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணா இந்த மாதிரி மினியேச்சர்ல முடி கம்மியா இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது பொம்மேரியன் வரை Thank you.